தக்காளியை மட்டுமே பயன்படுத்தி சுவையான தக்காளி சட்னி வெளியில் டூருக்கெல்லாம் போகும்போது தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் நாலு நாள் வரைக்கும் தங்கும் ரெஃப்ரிஜிரேட் பண்ணால் பத்து நாள் வரைக்கும் தாராளமாக வச்சு பயன்படுத்தலாம் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து தக்காளி கொஞ்சம் நல்லா பழமாக இருக்கணும் எடுத்து நல்லா அலசிட்டு தண்ணியை நல்லா தொடச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து வேறு எதுவும் இது கூட சேர்க்க வேண்டாம் வெறும் தக்காளியை மட்டுமே நல்லா ஸ்மூதாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரித்து எடுத்துக்கோங்க பூண்டு உரிக்கலை தோலோடு தான் சேர்த்து இடிக்க போகிறேன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தோலோட கூட சேர்த்து இடிச்சிக்கலாம் இதை வந்து நல்லா பஞ்சு போல் இடித்து வச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு அரைச்சிடாதீங்க இடித்து வச்சுக்கோங்க அப்போ தான் அதோடைய சுவை வந்து நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தாராளமாக சேர்க்கலாம் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் விதை இல்லாமல் கிள்ளி சேர்த்துடலாம் நாம் இதில் சேர்த்துட்டு இந்த பருப்பை வந்து கொஞ்சம் பொன்னிறமாகிற வரையும் வறுத்துடலாம் நம்ம இது கூட நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல கருவேப்பில்லை கூட நடுவில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் போட்டு பொறிக்க தேவையில்லை இப்போ இந்த தக்காளி பல்ப்பு அப்படியே சேர்த்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அதாவது குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன் இல்லை உங்களுக்கு வெறும் மிளகாய்த்தூள் தான் என்கிட்ட இருக்குன்றவங்க ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டு அது கொதி வரும் பாருங்க அந்த கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டை அதில் வந்து நம்ம சேர்த்துடணும் பூண்டை எண்ணெயில் சேர்த்து வதக்கக்கூடாது அந்த டேஸ்ட் வேற இந்த மாதிரி கொதிக்கும்போது பூண்டை நல்லா நச்சு வச்சுக்கிறோம்ல அதை சேர்த்துடணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க கருவேப்பில்லை நல்லா கொழுந்த கருவேப்பில்லையாக இருந்தால் இதுக்கு ஒரு நல்ல மனம் கொடுக்கும் அதை வந்து இந்த ஸ்டேஜில் அதில் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டு இதை மூடி போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க மிதமான தீயில கொதிக்க விடுங்கள் இல்லைன்னா அடிப்பிடிக்கும் இப்போ இதை ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நாம் திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் இன்னுமே தெளிய ஆரம்பிக்கலை தக்காளி வதங்கி இருக்குது இன்னும் முழுசாக வதங்கலை இப்போ அதை நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுடுங்க கிளறி விட்டு மறுபடியுமே மூடி போட்டு இன்னும் ஒரு மூணு நாலு நிமிஷம் அதை கொதிக்க விடணும் அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நாம் அந்த வந்து கொதிக்க விடணும் அதுதான் அதுக்கான பக்குவம் இப்போ பாருங்கள் எண்ணெய் எப்படி மேலே தெளிஞ்சு வந்துருக்குதுன்னு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நல்லா அதை கிளறி விட்டு நாம் எடுத்து வச்சிடலாம் நம்மளுடைய தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இதையே நீங்கள் டூருக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க நான் வெளியூருக்கு போகிறேன் எனக்கு இது வந்து டூர் ரெசிப்பியாக வேணும்னு சொன்னால் இந்த எண்ணெய் வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் கூடுதலாக சேர்க்கலாம் அதே மாதிரி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இன்னும் கொஞ்சம் திக்காகவே நீங்கள் வதக்கி எடுக்கலாம் அப்போ வந்து ஒரு நாலஞ்சு நாள் நீங்கள் வெளியே வச்சு பயன்படுத்தலாம் கெட்டு போகாது ரெஃப்ரிஜிரேட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணிங்கன்னா பத்து நாள் வரைக்கும் அந்த ஃப்ரெஷ்னஸ் குறையாமல் அப்படியே இருக்கும் வெரைட்டி தோசைக்கு எல்லாமே வந்து இது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும் சூடான இட்லிக்கு சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்குமே நல்லாயிருக்கும் செய்து பாருங்கள் உங்களுக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துதுன்னா நம்ம சேனலுக்கும் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி